உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. கிருபா 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 கிருபா. ஒரு வாரமா அரிக்குது, இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம் போட்டு பாப்போம். நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போ. சர்ச்சை வளையத்தில் சிக்கி இருக்கும் நித்யானந்தா புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு நகைச்சுவையாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா, இவங்க முன்னாலே மானத்தை காப்பாத்திட்டியப்பா, கடவுளே அங்க திரிக்கிறாரா? எத்தனை பெரும் சர்ச்சையில் சிக்கினாலும் என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமே என கூலாக சொற்பொழிவாற்றி வருகிறார் நித்யானந்தா. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. சமீபத்தில் திருப்பதி எழுமலையான் வேடத்தில் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பினார். அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமாந்திர காட்சி. இதெல்லாம் வயிறு எரியாதீங்கடா, இது ரொம்ப சின்ன விஷயம்டா, நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு வச்சிருக்கேன்டா. தற்போது இந்தியாவில் இருந்து கைலாசாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்கிற புதிய அப்டேட்டை அறிவித்திருக்கிறார். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. நித்யானந்தா மீது பாலியல் புகார், ஆள் கடத்தல் என்று ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போலீசாருக்கு தண்ணி காட்டி வரும் நித்தி. அது மட்டும் இல்ல, மூணு பேரோட சங்க கிடைச்சிருக்காரு, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இவளோட கூந்தலே என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு. அடுத்த சில மாதங்களில் ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடியில் உயிர்கள் பலியாகும். எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே, தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரம். ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலயே போறான். கற்பழிப்பு கேஸ், கற்பழிப்பு கேஸ். நான் டிவில மூல தெரியும். ஆண்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடுறதுக்கு டைம் சரியா இருக்கு. சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆயிரம் என்கொயரிஸ், ஆயிரம் என்கேஜ்மெண்ட்ஸ். இந்த பீடிய புகையை உள்ள இழுத்துட்டு மூக்கல விட்டு காமிச்சாரு. சரி, எனக்கு ஆ அப்படின்னு. அதுக்கப்புறம் காதல விட்டு காமிச்சாரு, அல்லன்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணில் விட்டு காமிச்சாரு, அது ரொம்ப ஓவரா இருந்தது. ஆஹா, இல்ல கேளுங்க, அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையை எடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு, அல்லன்ட்டு போயிட்டேன். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் தலைவர் சிங்கம் வந்துட்டாதா, இவனை மட்டும் கார்கில் கொண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா வரும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அன்பர்களே, பக்தர்களே, சீடர்களே, என் சொல் கேட்கும்
நேர்மையான தொண்டர்களே, புயல் என புறப்படுங்கள் ஆதி கைலாசத்திற்கு. உங்கள் எல்லோருக்கும் நல் பாதுகாப்பும் உண்டு, நல்லதும் உண்டு. சும்மா போய் ஆளுங்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடியோர்க்கும் அந்த தீர்த்தத்தை அருந்தியோர்க்கும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. கொரோனா கொடுந்தொற்று வராது, வரும் மரணம் இல்லை, துக்கம் இல்லை. மனுஷனே இல்ல தெரியுமா? இது அறிவியல் பூர்வமாய் அனுபவ பூர்வமாய் நிரூபிக்கப்படும். மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காத. நேரடியா சொல்ல முடியாம வேற ரூட்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்துருக்கா. அட ஈர நாயே, எச்சி புத்தி நாயே, இது புரியலடா உனக்கு? உனக்கு எப்பயுமே சரி. அதை விட 200 ஆண்டுகளுக்கு நான் வாழப்போகிறேன். அந்த அளவுக்கு உடம்ப தயார் பண்ணிருச்சு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. நீங்க சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த? நான் உன்னோட உள்ளாட முதல் கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல.